திருமந்திரம் திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, திருமந்திரம் போற்றி, பத்தான் திருமுறை போற்றி. திருமந்திரத்தில் ஏழாம் தந்திரத்தில் இரண்டாவது தலைப்பு அண்டலிங்கம். அதில் ஒன் சுடரோன் என்று தொடங்குகிற அண்டலிங்கத்தில் அஞ்சாவது மந்திரம், அதனுடைய உரை சொல்ல போகிறோம். பரம்பொருளாகிய சிவம் நெருப்பு கடவுளாக இருக்கிறார். அதாவது சிவாக்கினியாக இருக்கிறார்னு சொல்லணும். நெருப்பு கடவுளாக இருக்கிறார்னு சொன்னால் அக்னி தேவனை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிவாக்கினியாக இருக்கிறார் அல்லது நெருப்பாக இருக்கிறார், அண்ணாமலையார் போல எதாக இருக்கிறார். ஆமாம், அயன் மால் சூரியன் சந்திரன் பிற தேவர்கள் இவர்களுக்கெல்லாம் அவரவர் வழிபடும் லிங்கமாக இருக்கிறார். அந்த லிங்கங்களை வழிபடும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் விரும்பியதை வழங்குவதற்கு எங்கும் வெளிப்படும் மூர்த்தியாக இருக்கிறார். அவர் எங்கும் கலந்திருக்கின்ற பரம்பொருள் ஆவார். குறிப்புரை: ஒன் சுடரோன் என்று தொடங்கும் இந்த மந்திரத்தில் கடைசி வரியில் இருக்கிற தற்பரம் என்ற வார்த்தையை முதலில் சொல்லிட்டு பொருள் சொல்ல சொல்றார். இந்த மந்திர தெளிவுரையில் உபப்பிரம்மவாதிகள்னு ஒரு வார்த்தை இருக்குது. உபப்பிரம்மவாதிகள் என்றால் பிரஜாபதிகள் என்று பொருள் சொல்லியிருக்கிறார். தட்சன் முதலியோர், தட்சனை தட்ச பிரஜாபதினு சொல்லுவாங்களா, தட்சனை தட்ச பிரஜாபதினு சொல்லுவாங்களா. இது ஆஃபனிட்டு இந்த போன் அட்டன் முறை. ஹலோ, வணக்கம். திருச்சிட்டமலை சிவாயிரம். நாளைக்கு வகுப்பு வீட்டில் நாளைக்கு வகுப்பு. தட்சனை பிரஜாபதினு சொல்கிறது அதனால தான், தட்ச பிரஜாபதினு சொல்கிறாங்கன்றது அதனால தான். தேவர்களில் முக்கியமானவர்களை சொன்னதனால பிற தேவர்களையும் நாம் சொல்லிக்கொள்ளணும். இம்மந்திரத்தில் சுடர் என்றது லிங்கத்தை, சிவலிங்கத்தை. சிவனுடைய உருவம் நிறத்தால் நெருப்பு வடிவம். ஆனாலும் பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய நெருப்பு போல சுடுவது அவனுடைய இயல்பு அல்ல. அதனால் தன் சுடரா என்று சொன்னார். வழிபடுவோர் வழிபடும் இடங்கள்தோறும் அருள் புரிய தோன்றுகிறான் இறைவன். எங்கெங்கிருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கெங்கிருந்தருள் அருள் பெருஞ்சோதி. வழிபடும் இடங்கள்தோறும் அவருக்கு அருள் புரிய தோன்றுகிறான். இன்னும் சொல்ல போனா வழிபடாத இடத்துல கூட அந்த உயிருக்கு உதவுறதுக்கு தோன்ற. அறிவாள் தாய நாயனார் அவர் என்ன இறைவனை கூப்பிடவா செஞ்சார், ஆனால் யார் வந்தா? இறைவன் வந்தா. திருக்குறிப்பு தொண்டை நாயனார் கல்லில் முட்டிட்டு இறைவனை கூப்பிடவா செஞ்சார், இல்லை. கண்ணப்ப நாயனார் இறைவனை கூப்பிடவா செஞ்சார், என் கண்ணு போச்சேன்னா சொன்னார். வழிபடுற இடத்துலையும் வர்றாரு, வழிபடாத இடத்துலையும் அவர் நினைச்ச இடத்துல என்ன செய்கிறாரு, வருகிறார். அருள் உரிய தோன்றுதல், வழிபடும் இடங்கள் தோறும் அவருக்கு அருள் உரிய தோன்றுதல், எங்கும் தன் சுடரா என்று கூறினார்.
இறைவன் சிவலிங்கமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தாலும், குறிப்பிட்ட இடத்திலே இருக்கிறான் என்றால் அதுக்கு கண்டப்பொருள்னு அர்த்தம். குறிப்பிட்ட இடத்தில் இருந்தாலும் அவன் எங்கும் அகண்டமாயிருக்கிறான். ஒரு கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தையும் நம்ம சிவலிங்கம்னு சொல்கிறோம், கோபுரத்தையும் எதுன்னு தான் சொல்ல சொல்கிறாங்க, சிவலிங்கம்னு தான் சொல்ல சொல்கிறாங்க. கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை சூக்குமலிங்கம்னு சொல்ல சொல்கிறாங்க, கோபுரத்தை தூலலிங்கம்னு சொல்கிறாங்க. அதையே உலகத்தையே லிங்கமாக பார்க்கணும், அவ்வளோதான். ஸ்டெப்பு அங்கேருந்து போடணும், சும்மா உலகத்தை லிங்கமாக பாரு லிங்கமாக பாருன்னு சொல்லக்கூடாது. இங்கேருந்து ஸ்டெப்பு போடணும். கோயிலுக்குள்ள கருவூரில் இருக்கிறத சிவலிங்கம்ங்கிறோம், கோபுரத்தையும் என்னங்கிறோம், 160 கோபுரத்தையும் சிவலிங்கம்ங்கிறோம். அது அப்படியே உலகத்தையும் எதா பார்க்க பழகணும், சிவலிங்கமாக பார்க்க பழகணுங்கிறது பாடம். புரியுதா? குறிப்பிடத்தக்கது. இப்போ மந்திரத்தை படித்து பார்க்கலாம். ஒன் சுடரோன்னு அதெல்லாம் விளக்கம் சொல்லிட்டாங்க. அயன்மால் பிரசாபதி ஒன் சுடரான ரவியோ இந்திரன் எல்லாரும் அவரை கும்பிடுறவங்களுடைய பட்டியல். கண் சுடராகி கலந்து எங்கும் தேவர்கள் அவர்களெல்லாம் இறைவனை வரவேண்டி வணங்குறாங்க. அந்த இந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்காக அவர்கள் எங்கெல்லாம் வணங்குகிறார்களோ அங்கெல்லாம் தன் சுடராய், தன் சுடராய்னா சுடர்னா சுடணும், ஆனால் சுடாத சுடராக இருக்கிறான். அது மட்டுமில்லை, எப்படி இருக்கிறான், வியாபித்து இருக்கிறான். அதனால் எங்கும் தன் சுடராய்ங்கிறது ஒரு அபூர்வமான வார்த்தை. எங்கும் தன் சுடராய் தற்பரங்கிறத எப்போ சொல்ல சொல்லியிருக்கிறாரு, தற்பரம் ஒன் சுடரோன்னு அப்படின்னு ஆரம்பிக்கணும். எங்கும் தன் சுடராய் ஆமே, எல்லா இடங்களிலும் அந்த அருளுடை சுடரேன்பாரு வள்ளலார். அருளுடை சுடரேன்னு வள்ளலார் சொல்கிறதும் இந்த மீனிங்கில் தான். அருளுடை சுடரேன்னா சுடர் சுடணும், அருள் சுடர் என்ன செய்யாது, சுடாது. அதே மாதிரி தான் இது அருளுடை சுடரே என்று சொன்னது போல புரிந்து கொண்டு தன் சுடரா என்பதை எடுத்துக்கொண்டு, பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கிற நெருப்புக்கு சுடுந்தன்மை இருப்பது போல இறைவனுக்கும் சுடுந்தன்மை உண்டு என்று நாம் என்ன செய்யக்கூடாது, கருதக்கூடாது என்பதனால் தன் சுடராய் எங்கும், எங்கும் தன் சுடராய் இறைவன் இருக்கிறான். அற்புதமான மந்திரம் அண்டலிங்கத்தில். இந்த பதிகத்தை நம்ம பழக பழக எல்லாரும் பழக முடியாது, 7 தந்திரத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த சாதனத்தில் ஒழுங்கா நின்னா நம்ம பார்க்கறதுலாம் எதா பார்க்கலாம், சிவலிங்கமாக நம்ம பார்க்குற பழக்கம் வந்துடும். அப்பர் சுவாமிகள் அதில் வெற்றி கண்டதுனால தான் அவர் தன்னுடைய தாண்டகத்தில் இயற்கையை எதா சொல்கிறாரு, சிவமாக சொல்கிறார். மற்ற நாயன்மார்கள் இயற்கையை சிவமாக சொன்னதை விட அப்பர் சொன்னது கொஞ்சம் அதிகம், தாண்டகத்தில் அதிகமாக சொல்கிறார். 6 மந்திரத்துக்கான பொருள், தாவரத்துள் நின்று அருளவல்லாம் என்ற மந்திரம். சிவனது மிக மேலான உண்மை நிலையை உணர்ந்து, நான் இப்போ சொன்னது அப்படியே வரியாக வருது, இப்போ நம்ம 2 பேசினது அப்படியே வருது. சிவனது மிக மேலான உண்மை நிலையை உணர்ந்து அவனை வக வழிபடுவோர் மிக அரியர். சிவனை உணர்ந்து வழிபடுகின்ற அவர்களுக்கு மலருடைய கொடி அதாவது கொடி நேரடியாக மலரை தராது. எதுதான் மலராக மாறும், மொக்கு சரிதாங்களா. அரும்புகளை மலராக தந்து மனத்தை பரப்புவது போல இறைவன் தன் உண்மையை வெளிப்படுத்துவான். அவனது லிங்க வடிவம் என்பது அவனுடைய பொதுநிலை. அதாவது லிங்க வழிபாட்டின் பயன் பொதுநிலையை அடைந்து எந்த நிலைக்கு போகிறது, சிறப்பு நிலைக்கு போகிறது. அதுதான் இவ்வளோ நேரம் சொன்னோம். நாயன்மார்கள் எல்லாத்தையுமே சிவமாக பார்த்த மாதிரி நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதனால தான் இறைவன் கருவறையில் சிவலிங்கமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொரூபத்தை உணர தன்மை வந்துட்டுனா எதை பார்த்தாலும் அதில் யாரை பார்க்க தெரிய ஆரம்பிக்கும், இறைவனை பார்க்கின்ற அறிவு வந்துடும். குறிப்புரை. எனவே லிங்கத்தை பக்குவம் அடைந்தவர்கள் சிவலிங்கத்தை ஒரு அளவுடைய பொருளாக பார்க்காமல் அகண்டதாகவே பார்க்க வேண்டும்.
அவர்களுக்கு சிவலிங்கமும் சொருபமாகவே தெரியும். தெரிய வேண்டும் என்பது குறிப்பு எச்சம். இந்த மந்திரத்தில் தொடக்கத்தில் தாவரத்து உள்நின்று அருளவல்லான் இருக்குது, அதை கடைசியில் சொல்ல சொல்கிறார் உரையாசிரியர். அந்த வரியை கடைசியில் சொல்லுங்க, பொருள் புரியுங்கிற. தாவரம் என்ற சொல்லுக்கு இறைவனுடைய அந்த சிவலிங்கம் தாவர சங்கமம், தாவரம்னா சிவலிங்கம் இருக்கு. இதன முடிவுரை, சிவலிங்க வழிபாடு தடத்தமாயினும் சொருப வழிபாட்டை தரும் பக்குவம் உடையவர்கள் சிவலிங்கத்தையே எதாதான் பார்ப்பார்கள், சொருபமாக பார்ப்பார்கள். நமக்கு அது வந்து கருங்கல்ல செய்திருக்கிறாங்க, செம்புல செய்திருக்கிறாங்க, தங்கத்தில் செய்திருக்காங்கன்னு நமக்கு மெட்டீரியலாக தெரியுது. அவங்களுக்கு அந்த மெட்டீரியலை கண்ணுக்கணி செய்யாது தெரியாது. அவங்களுக்கு அது இறைவனுடைய குணமாகத்தான் தெரியும், இன்ப வடிவாக, அன்பு வடிவாகத்தான் தெரியும். பண்பு வடிவாக தெரிய ஆரம்பிச்சுட்டுன்னா அவங்களுக்கு சொருபம். நமக்கு பொருள் வடிவாக தெரிகிறதுனால தான் தடக்கம். அவங்க அதை பண்பாகவும் பொருளாகவும் ஞானமாகவும் பார்ப்பாங்க, நம்ம அப்படி பார்க்க முடியாது. நமக்கு வந்து இது வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கி சாமிக்கு பட்டு சாப்பிட்ருக்காங்க, சாமிக்கு ரோஜாப்பூ மாலை போட்டிருக்கிறாங்க, இதுதான் நமக்கு தெரியும், பொருள் தான் தெரியும். ஆனால் அவர்கள் அதை அன்பு வடிவமாக, ஞான வடிவமாக, இன்ப வடிவமாக பார்க்கும்போது தடத்தத்தில் எது தெரிய ஆரம்பிச்சிடும், சொருபம் என்று சொல்லக்கூடிய உண்மை நிலை தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி அதை இப்போ நாம் இப்போ நம்ம படித்ததுனால போய் பார்ப்போம், அதே ஒரு வெற்றி தான். ஒரு கட்டத்தில் அப்படி பார்க்குறதே ஒரு பழக்கமாக என்ன செஞ்சிடும் மாறிடும், அது மிகப்பெரிய வெற்றி. திருமந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்பு நம்ம சிவலிங்கம் பார்க்கறதுக்கும் இனி பார்க்கறதுக்கும் மார்க் அதிகம். இப்போ நம்ம அந்த சிவலிங்கத்தையும் நம்ம எதா பார்க்கணும்னு கற்றுக்கிட்டோம், சொருபமாக பார்க்கணும் என்று கற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் எல்லா பொருளையும் இயற்கையும் நம்ம யாராவே பார்க்கணும், அதுதானே உங்களுக்கு வானாகி மண்ணாகி எல்லாம், வானாகி மண்ணாகிங்கிறதெல்லாம் அதுதானே என்று பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். திருமூலத் திருவடிகள் போற்றி நம்ம அடுத்ததுக்கு போகிறோம், திருத்தசாங்கத்துக்கு போகிறோம்.